அத்தியாயம் இரண்டு பாகம் மூன்று. பாகம் இரண்டில் கிறிஸ்டோபர் மூர் என்கிற அறிஞர் வகைப்படுத்திய முரண்பாடுகளின் அல்லது சச்சரவுகளின் காரணங்கள் எவை எவை என்று பார்த்தோம். அதை ஒரு பொதுவான பார்வைக்கு நாம் உட்படுத்தியிருந்தோம். அதில் ஒரு முக்கியமான வகைப்பாடாக வருவது உறவுமுறை காரணங்கள். எவ்வாறு ஒரு பிரச்சனை என்பது உறவு முறையை ஒட்டுமொத்தமாக உடைக்கிறது, உறவு முறையில் எப்படிப்பட்ட பிளவுகளை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் குறிப்பாக இன்று பார்த்துவிடலாம். இந்த வகையில் எனது நண்பர், நடுவரங்கத்தின் நடுவர், மீடியேட்டர், அவருடைய ஒரு உதாரணத்தை சொல்ல முற்படுகிறேன். அவர் நடத்திய ஒரு நடுவரங்கத்தில் ஒரு அண்ணனும் தங்கையும் வந்திருக்கிறார்கள். இருவருக்கும் சொத்தை பங்கு வகைப்படுத்துவதில் ஒரு பாகப்பிரிவு பிரச்சனை ஏற்படுகிறது. அது வழக்காக மாறியிருக்கிறது. அது இப்போது நடுவரங்கத்திற்கு வந்திருக்கிறது. இந்த நடுவரங்கத்திலே பாகப்பிரிவு பிரச்சனை என்ன என்பதை பற்றி பேச வேண்டும் என்றுதான் நாம் நினைப்போம். ஆனால் உண்மையான காரணம் அதுவாக இல்லை. முதலில் இந்த சகோதரி விளக்கப்படுத்திய ஒரு நிலைமையை பார்த்தவுடன் நண்பர் புரிந்து கொண்டார், இது சொத்துக்கான பிரச்சனை மட்டுமல்ல, இதற்கு உள்ளே நிறைய உணர்ச்சி வயப்படக்கூடிய பிரச்சனைகள் நிறைய ஊடாடி கிடக்கின்றன என்பதை அவர் தெளிவுபடுத்தி கொண்டார். அவர் தெளிவுபடுத்தி கொண்ட அவர் தொடக்கத்திலிருந்தே இந்த அண்ணன் தங்கை இவர்களை தனித்தனியாகவே பேசுவது என்கிற ஒரு முடிவை எடுத்துக்கொண்டார். தங்கையிடம் பேசும்போது தங்கை குறிப்பிட்ட ஒரு விஷயம், மீடியேட்டரை நடுவரை கூட கொஞ்சம் திணற வைக்கிற அளவிற்கு போய்விட்டது. என்னுடைய மகளுக்காக, என்னுடைய மகளின் ஒரு நாடக அரங்கேற்றத்திற்காக என்னுடைய சகோதரனை நான் அழைக்க சென்றிருந்தேன். என்னுடைய சகோதரன் ஓம் பொண்ணு ஆடுறத நான் வந்து பார்க்கணுமா? தேவையாது எனக்கு. ஓம் பொண்ணு ஆடிட்டு இருப்பா தெருவில், நான் போய் பார்த்துட்டு இருக்கணுமா? வெளியே போ, வெளியேறங்கு என்று என்னை விரட்டி விட்டார் வீட்டை விட்டு என்று இந்த தங்கை கொடுத்த ஒரு தரவு நடுவருக்கு மிகவும் அதிர்ச்சியை கொடுக்கிறது. இதை எப்படி கையாளுவது என்பதில் பிரச்சனை எழுகிறது. பல மணி நேரம் அந்த விஷயங்களை பேசிவிட்டு அண்ணனை அழைத்து நடுவர் கேட்கிறார். யூடர்ன் என்று சொல்லுவோமே, அதுபோல் அங்கே ஒரு யூடர்ன் நடக்கிறது. என்னவென்றால், காலங்கள் கடந்து போன நிலையில் அண்ணன் இப்படி தங்கையின் மகளை பற்றி ஒரு வார்த்தை சொன்னதையே மறந்து விடுகிறார். அண்ணன் சொல்கிறார், நானும் அப்படி சொன்னேன், ஏன் மகளை பற்றி நான் அப்படி சொன்னவரா?
என் தங்கைக்கு மக என்ன, என் மக என்ன, என்னுடைய மகள், அவளை பற்றி நான் எப்படி சொல்லுவேன் என்று ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. நடுவர் குறிப்பிட்டார், இப்போது நீங்கள் கூறிய வார்த்தைகளை உங்கள் தங்கையின் மகளிடம் சொல்ல முடியுமா என்று கேட்டார். அதுக்குன்னு சார் கூப்பிடுங்க, ஏன் டாக்டர் நான் சொல்லுறேன், இதில் என்ன இருக்கு என்று சொன்னார். மகளை உள்ளே அழைத்தார் நடுவர். மகள் உள்ளே வருவதற்கு முன்கூட்டி வந்து கொண்டிருக்கிறாள். அந்த நேரத்திலே இந்த அண்ணன், மாமன், மாமா, தாய்மாமா, என்னம்மா உன்னை பற்றி நான் அப்படி சொல்லுவேன், உன்னையம்மா அப்படி சொன்னேன், ஏம்மா இப்படி வருத்தப்படுவா, கொஞ்சம் கூட நினைவு இல்லையம்மா, இவ்வளோ நாள் இதே நீ மனசில் வச்சுக்கிட்டு இருந்த, என்னம்மா. அண்ணன் அழுபவரை போல ஆகிறார். அந்த மகள் அழுது விட்டாள். அண்ணனுடைய காலில் விழுந்து வணக்கம் செலுத்துகிறாள். அண்ணன் அவளை தாங்கி பிடித்து அந்த தாய்மாமன் தேற்றுகிறார். கண்ணீரிட்டு அழுத அந்த மகளை தலையில் தடவி கொடுத்து தன்னுடைய அன்பை தெரிவிக்கிறார். இப்பொழுது நீங்கள் யோசித்து பார்க்கலாம், உள்ளபடியே இது சொத்து பிரச்சனையா, இல்லை இது உறவு முறை பிரச்சனையா என்று. இதன் பிறகு இந்த சொத்து பிரச்சனையை பேச வேண்டிய தேவை கூட வந்திருக்குமா என்று கூட நீங்கள் யோசிக்கலாம். அதை பின்னால் பார்த்துக் கொள்ளலாம் எப்படி முடிவு வந்து என்பதில் நாம் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிற பாடம். எனவே அண்ணனுக்கு முதலில் அது ஒரு பப்ளிக், ஒரு மக்கள் முன்னிலையில் ஒரு மகள் ஆடுவது சரியாக இருக்குமா என்ற ஒரு வேல்யூ சார்ந்த கருத்துக்கள் கூட இருந்திருக்கலாம். ஆனால் என்றோ ஒரு மறந்துவிட்ட செய்தியாக ஆகிவிட்டது. இன்று அது ஒரு நிலப்பிரச்சனையாக வடிவெடுத்தால் கூட அந்த உறவுமுறை பிரச்சனையின் ஆழம் அங்கே புதைந்து கிடந்திருக்கிறது. அது வெளிப்படும் போது எந்த பிரச்சனை நடுவரங்கத்துக்கு வந்ததோ அந்த பிரச்சனை ஒரு பேசப்படுகிற பிரச்சனையாகவே இல்லை. இவ்வாறுதான் உறவு முறையை மிகவும் அதிகமாக பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் பல எழலாம். இப்பொழுது நீங்கள் இந்த சிறிய வீடியோவை பாருங்கள். இந்த காட்சியை பார்த்துவிட்டு உங்களுக்கு அதை நான் விளக்கப்படுத்துகிறேன். கதவு கதவு தகவல்
இந்த காட்சியில் அன்றாடம் பல நாட்கள் தான் குடித்துவிட்டு போதையில் வீட்டிற்கு வந்தாலும் ஏதோ ஒரு வகையில் பொறுத்து கொண்டிருந்த மனைவி, ஒரு அமைதியான வடிவமான அந்த மனைவி இன்று பொறுத்து கொள்ள முடியாமல், உன்னை செருப்பால் அடிப்பேன் என்று சொல்லுகிற அளவிற்கு உறவு முறை பாதிக்க போய்விட்டது. ஏனென்றால் இது அவர்களை மட்டும் பாதிக்கவில்லை, குழந்தைகளை மட்டும் பாதிக்கவில்லை, குழந்தைகளுடைய எதிர்காலத்தை மட்டும் பாதிக்கவில்லை, சமூகத்தையும் ஒரு சீர்கேட்டுக்கு உட்படுத்துகிறது. எனவே அந்த மனைவி தான் பொறுக்க முடியாத அளவிற்கு வந்து ஒரு நேரத்தில் அந்த உறவு முறை உடைந்து சின்னாபின்னமாகக்கூடிய அளவிற்கு கூட அது போய்விடுகிறது. அந்த பிரச்சனை எப்படி வடிவெடுத்தது பின்னால் என்பது, ஒருவேளை அதை பிரிந்து போகக்கூடிய அளவிற்கு கூட போயிருக்கலாம், அது இருக்கட்டும். ஆனால் உறவு முறையை எப்படி பல காரணங்கள் பாதிப்பை ஏற்படுத்தி நம்முடைய வகைப்பாடுகளில் உறவு முறை பிரச்சனைகள் எவ்வாறு எழுகின்றன என்பதை நாம் ஆழமாக ஆய்வு செய்யும் போது இப்படியெல்லாம் அதற்குள்ளே பிரச்சனைகள் வருகின்றன. எங்கள் வீட்டில் நடந்த ஒரு பிரச்சனையை உங்களில் பகிர்ந்து கொள்கிறேன். என்னுடைய மனைவி சாம்பார் என்கிற சவுத் இண்டியன், தென்னாட்டில் வைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு கறி வகை உண்டு, அதை மிகவும் அருமையாக செய்வார்கள். அதை பல நாட்கள் நான் பாராட்டியிருக்கிறேன். அவர்கள் அதை பல நாட்கள் எனக்கு ருசியாக வைத்து தந்திருக்கிறார்கள். நான் அவர்களை இப்போது யோசித்து பாருங்கள், இரண்டு வகையாக அவர்களை சொல்லலாம். ஒன்று, அம்மா சாம்பார் நல்லா வைக்கிறம்மா, ரொம்ப டேஸ்டாக இருக்குது, உண்மையிலே சொல்கிறேன் என்று மனதார பாராட்டலாம். இல்லை என்றால், நீ சாம்பார் வைக்கிறது தான் லாயக்கு என்று ஒரு குத்தலோடு நான் அவர்களை திட்டவும் செய்யலாம். எனவே ஒரே வகையில் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு குழம்பு வகை அவர்களை அதற்குத்தான் லாயக்கு என்று சொல்லும்போது அது உள்ளபடியே அவர்களிடம் மங்கி கிடக்கிற, அவர்களிடம் இருக்கிற, அவர்கள் செய்து கொண்டிருக்கிற, அவர்கள் வெளிக்காட்டி கொண்டிருக்கிற பல வகையான திறமைகளை அந்த நேரத்தில் நாம் எடுத்து பார்க்கவில்லை என்பது அர்த்தம். எனவே அது அவ்வாறு இருக்கட்டும், அவற்றை எடுத்து பார்க்காமல் ஒரு ஆள் ஒரு தொடர்ந்து ஒரு செயலை செய்து கொண்டிருக்கும் போது அதை சுட்டி காட்டி குற்றப்படுத்தும் போது ஏற்படக்கூடிய விளைவுகள் கண்டிப்பாக அது உறவு முறை பாதிப்புகளை உருவாக்கக்கூடியதுதான். இதை தாண்டி நாம் செல்லுவோமையான ஒரு கடையில் அன்றாடம் நாம் பொருட்களை வாங்கி கொண்டிருப்போம். அவரிடம் சில நேரங்களில் கடனுக்கு கூட பொருட்களை வாங்கியிருப்போம். அந்த நேரத்தில் அந்த கடைக்கு நாம் செல்லாமல் வேறு ஒரு கடைக்கு செல்ல ஆரம்பித்தோமானால் அங்கே கண்டிப்பாக அந்த உறவு முறை பிரச்சனைகள் வருகின்றன, உறவு முறை பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அதன் பிறகு நீங்கள் அன்றாடம் காசு கொடுத்து அந்த கடையில் நீங்கள் பொருட்களை வாங்கினால் கூட நீங்கள் அவசரமாக போகும்போது அந்த பொருள் இல்லை என்று சொல்லிவிடுவார்கள்.
எனவே இதுவும் இது போன்ற பிரச்சனைகளும் நமக்கு உறவு முறை பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. இரண்டு கிராமங்களுக்கு இடையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஒரு பொதுவான கிணற்றையோ ஒரு பொதுவான தண்ணீர் எடுக்கக்கூடிய ஒரு பம்ப் செட் என்று சொல்லக்கூடிய ஒரு இடங்களையோ ஒரு பாதையையோ பொதுவான பாதையையோ அல்லது சுடுகாட்டுக்கு இட்டு செல்கிற வழியையோ அல்லது சுடுகாட்டையோ இரண்டு மக்கள் தொகை இரண்டு குரூப் என்று சொல்லக்கூடிய இரண்டு கிராமங்களில் உள்ள மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கும் போது அது திடீரென்று பயன்படுத்த முடியாத ஒரு சூழலோ அல்லது வேறு விதமான சிக்கலோ வரும்போது அது மிகவும் உணர்ச்சிகளை உணர்வுகளை தட்டி எழுப்பக்கூடிய உணர்ச்சிமயப்பட்ட ஒரு பிரச்சனையாக முடிவெடுத்துக்கிறது. ஒரு எமோஷனல் வகைப்பட்டதாக அது மாறிவிடுகிறது. இரண்டு மாநிலங்களுக்கு இடையில் தண்ணீரை பகிர்ந்து கொள்ளக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம். இரண்டு நாடுகளுக்கு இடையில் எல்லைகளை பற்றி பேசக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் மிகவும் மிகவும் உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு வரக்கூடிய ஒரு பிரச்சனைகளாக இருக்கின்றன. மிகவும் எமோஷனல் என்று சொல்லக்கூடிய வகையில் அதை உட்படுத்தலாம். இவைகளும் ஒரு தனி மனிதனுக்கு இடையில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகங்களுக்கு இடையிலேயே ஒரு பிளவுகளை ஒற்றுமையற்ற தன்மைகளை உறவு முறை கொண்டாட முடியாமல் இழுத்துச் செல்லக்கூடிய தன்மைகளை உருவாக்கி விடுகின்றன. நான் நடத்திய ஒரு நடுவரங்கத்தில் இரண்டு சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரரை இளைய சகோதரரை மூத்த சகோதரர் கடுமையான வார்த்தைகளால் திட்டிவிட்டார் என்பது அங்கே பேசப்படுகிறது. அவர்கள் உண்மையிலே வந்த பிரச்சனை அது அல்ல. இரண்டு வீடுகளுக்கும் இடையில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சுவர் சம்பந்தமான பிரச்சனை. ஆனால் இங்கே பேசப்படுகிற பிரச்சனை என்னுடைய அண்ணன் என்னை கடுமையான வார்த்தைகளால் திட்டிவிட்டான். உடம்புக்கு சரியில்லையா அண்ணா, எப்படி அண்ணா இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணேன் சார். நிறுத்துடா, ஃபோனை வைடா, இதுக்கு மேலே உனக்கு எனக்கு எந்த உறவு முறையும் கிடையாது. அண்ணங்கிற வார்த்தை இருக்கு பார்த்தியா, அது மோசமான வார்த்தை, அது நல்ல வார்த்தையே கிடையாது, அது ஒரு கெட்ட வார்த்தை. ஏனுமே அதை வச்சு என்னை பேசாத, இன்னைக்கோட நிறுத்திடு. அந்த உறவு முறை அண்ணன் தம்பி உறவு முடிஞ்சு போச்சு, பேசாத, ஃபோனை கீழே வைடா என்று என்னை ஒரே நிமிடத்தில் எனக்கு பேசுவதற்கு கூட வாய்ப்பு கொடுக்காமல் என்னை திட்டி தட்டி கழித்து விட்டார். நான் இந்த நடுவரங்கத்துக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏறத்தாலும் இரண்டு வருடங்களுக்கு பிறகு எங்களுக்குள் எழுகிற வேறு பிரச்சனையாக இருந்தால் கூட இது இங்கே எங்களை கொண்டு வந்ததற்கு நன்றி சொல்கிறேன் என்று கூறி அவருடைய பிரச்சனையை பேச ஆரம்பித்தார். ஒரு சிறு ஒரு மதிர்ச்சுவர் கூட அந்த பிரச்சனையாக இல்லை, ஒரு மதிர்ச்சுவரின் பிரச்சனையாக அது இல்லை, அது வேறு ஏதோ ஒரு பிரச்சனையை பேசுகிறது, அது ஒரு உறவு முறை பிரச்சனையை பேசுகிறது. இவ்வாறு எந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டாலும் அதற்குள் இந்த வகைப்பட்ட உறவு முறை பிரச்சனைகள் இருக்கிறதா என்பதை ஆழமாக நாம் யோசிக்க வேண்டும். உள்ளே ஹிடன் என்று சொல்லக்கூடிய அடி ஆழத்தில் ஒரு உறவு முறை பிரச்சனை அல்லது எந்த வகைப்பட்ட பிரச்சனை தேங்கி கிடக்கிறது என்பதை நாம் கண்டறிய வேண்டும். அதுதான் ஒரு நடுவரின் திறமையாக அமைகிறது. எனவேதான் கூறுகிறோம், நடுவர்கள் என்பவர்கள் ஒரு நம்பிக்கையோடு ஒரு நடுவரங்கத்தை நடத்த வேண்டும். அவனும் அவ்வாறு சொல்கிறான், இவனும் அவ்வாறு சொல்கிறான், எனவே எப்படி நாம் இந்த நடுவரங்கத்தை கொண்டு செல்வது என்கிற ஒரு குழப்பமான நிலை இருக்க வேண்டிய தேவையில்லை. பிரச்சனைகள் எப்பொழுதும் தீர்வுகளோடு தான் பிறக்கின்றன, ஒன்றல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட தீர்வுகளோடு தான் பிறக்கின்றன என்ற நம்பிக்கையோடு ஒரு நடுவரங்கத்தை அணுக வேண்டும். அதுதான்
முழுமையான ஒரு விடிவை தீர்வுகளை நமக்கு கொடுக்கும் என்று கூறி இந்த ப்ராடர் கிளாசிஃபிகேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப் கான்ஃப்ளிக்ட் என்கிற வகையை இன்று பார்த்திருக்கிறோம். மீண்டும் பல வகைகளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.